என்ன சார் சொல்லி இந்த கோயில் நிர்வாகத்தை நாங்கள் தான் பார்க்குறோம். இந்த கோயில் குளத்தூரில் ரங்கா கார்டனில் ஸ்ரீ அம்பத்தேழாம் நம்பரில் இருக்குது. இது விவேகானந்தர் அனக்ஸ்ன்னு பேர் சொல்லுவாங்க இந்த இடத்த. இந்த இடத்துல கோயில் கட்டி 12 வருஷம் ஆனாலும் கும்பாபிஷேகம் முடிச்சு கிட்டத்தட்ட 6 வருஷம் முடிஞ்சிருச்சு. இந்த ஆகஸ்ட் 20 கும்பாபிஷேக டேட் வந்து 7வது வருஷமாக மாறுது. இந்த ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் நாங்கள் இந்த மாதிரி அன்னதானம் பண்ணுறோம், பன்னீர் அபிஷேகம் வைக்கிறோம். அதுக்கப்புறம் சாமிக்கு தேவையான எல்லா விதமான அலங்காரங்களும் பண்ணி எல்லா ஜனங்களும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 300-400 பேர் வந்து அபிஷேகம் பண்ணுற அளவுக்கு இருக்குது. இந்த கோயிலுடைய முக்கிய அபிஷேகம் என்னென்னா, ஆகஸ்ட் 20 சாமியுடைய வருஷாபிஷேகம் வருது. அந்த வருஷாபிஷேகத்துக்கு குறைஞ்சது வந்து காலையில் பூஜைக்கே காத்தல 4 மணிக்கு ஆரம்பிச்சதுன்னா பூஜை ஒரு 8 மணி வரைக்கும் முடியும். அந்த 4 மணி பூஜைக்கே குறைஞ்சபட்சம் ஒரு 500 பேர் இருப்பாங்க. அந்த யாகத்தில் வந்து நாங்கள் கணபதி போமோ, லட்சுமி போமோ, ஐகிரேவ போமோ, பாபா போமோ, நவரப்போமோ எல்லாமே பண்ணுறோம். இது முடிச்சதுக்கப்புறம் பாபாவுக்கு வந்து பாத பூஜை நடக்குது. அப்புறம் கோபுரத்துக்கு வந்து அன்றைக்கு முக்கியமாக என்னென்னா கோபுரத்துக்கு வந்து பூஜை நடக்கும். அந்த கோபுர பூஜையில் வந்து எல்லாரும் சாமிக்கு வந்து இப்போ புடவை கட்டி அன்றைக்கி சுவாமியுடைய விசேஷமான அந்த நாளில் வந்து அவரை சேவிப்பாங்க. அந்த பூஜை முடிஞ்சு 1 வருஷத்துக்குள்ளே எல்லாருக்கும் அந்த வேலை முடியுது. இப்போ சாதாரணமாக வர்றவங்க வந்து 9 நாள் தொடர்ந்து வராங்க இந்த கோயிலுக்கு. முடியாதவங்க வந்து வாரத்தில் 1 நாள் வராங்க. எந்த நாள் புதன்கிழமை வந்தாங்கன்னா அடுத்த புதன்கிழமை வருவாங்க. 9 நாள் குறைஞ்சபட்சம் அவங்க வந்து அந்த கோயிலுக்கு வரணும். 9 நாள் வரும்போது ஒரு முழம் பூவும் ஒரு பிஸ்கெட்டும் ஒரு ஏதோ ஒரு பிரசாதம் அவங்க வந்து சாமிக்கு வச்சு 9 நாள் அவங்க பூஜை பண்ணிட்டு போகிறாங்க. இப்போ அவங்க ஒருத்தர் வராருன்னா அவங்க அம்மாக்காக வராங்கன்னா அவங்க அம்மாவுடைய ப்ளவுஸ் எடுத்துகிட்டு வராங்க. ஆம்பளைங்க வரதா இருந்தால் பொம்பளைங்களுடைய ப்ளவுஸ் எடுத்துகிட்டு வராங்க. பொம்பளைங்களா இருந்தால் ஆம்பளைங்க எடுத்துகிட்டு வரணும்னா ஒரு பணியனை கொண்டு வந்து சாமி 9 முறை வலம் வரணும். 9 முறை வலம் வந்து முடிச்சுட்டு போயிட்டாங்கன்னா அவங்க கையால் 9 அபிஷேகம் பண்ணுறாங்க. அந்த 9 அபிஷேகம் பண்ணி முடிச்சுட்டு போக 3 மாதத்துக்குள்ளே, அதாவது 90 நாளுக்குள்ளே அவங்க வேண்டது கண்டிப்பாக அவங்களுக்கு நடந்துருது. அதனால் எல்லோரும் தொடர்ந்து இந்த கோயிலுக்கு வந்துக்கிட்டே இருக்காங்க. பத்தது மட்டும் இல்லை, ஒரு விசேஷம் முடிஞ்ச உடனே அடுத்ததாக வேண்டிக்கிட்டு வராங்க. இப்படி வந்து முடிச்சுட்டு போனவங்களுக்கு எல்லாருக்குமே எல்லா விசேஷம் நடக்குது. கிட்டத்தட்ட ஒரு 90 பேருக்கு வந்து குழந்தை பிறந்திருக்கு. அந்த குழந்தையில 85 பேருக்கு வந்து பையன் பிறந்திருக்கான், 5 பேருக்கு வந்து பொண்ணு பிறந்திருக்கு. குழந்தை இல்லை, 15 வருஷமாக குழந்தை இல்லை, 10 வருஷமாக குழந்தை இல்லை, இல்லை 4 வருஷமாக குழந்தை இல்லைன்றவங்களாம் வராங்க. வந்த உடனே குறைஞ்சபட்சம் ஒரு 3 மாதத்துக்குள்ளே அவங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்குது. அப்புறம் 1 இயர்க்குள்ள அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குது. இது வந்து எல்லாருக்குமே அதிசயமாக அந்த கோயிலை வந்து விசேஷமாக கும்பிட்றதுக்கு காரணமே குழந்தை இல்லாத நிலைமையில தான் வந்து குழந்தை கிடைக்கிறது. ரெண்டாவது, கல்யாணம் இல்லை, கல்யாணம் ஆகலைன்னு சொல்லி வராங்க. 35 வயசில் கல்யாணம் ஆகலை, 32 வயசில் கல்யாணம் ஆகலைன்னு சொல்லி வர்றவங்க 9 நாள் வந்து சுற்றுறாங்க. குறைஞ்சபட்சம் அவங்களுக்கு ஒரு 3 மாதத்துக்குள்ளே கல்யாணம் நிச்சயம் ஆகி கல்யாணம் முடிஞ்சு பொண்ணு மாப்பிள்ள 2 பேரும் வந்து இங்கே சாமியை சேவிக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு நிலைமை தான் இங்கே இருந்துட்டு வருது. இந்த நாங்கள் வந்து என்ன பண்ணுறோன்னா, சாமிக்கு முன்னையெல்லாம் வந்து அவங்களே ஆரத்தி இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆரத்தி எடுப்பாங்க, பூ போடுவாங்க, எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து ஆரத்தின்றதை நாங்கள் ஏன் வைக்கிறது இல்லைன்னா, இந்த கொரோனான்ற டைம்னால கொஞ்சம் எடுத்துக்கிறோம். தீர்த்தம் ஷடாரி இதெல்லாமே இந்த கோயிலில் இருந்து கோயிலுக்கு வர எல்லாமே அவங்கவுங்க வேண்டுதலை வச்சு பூஜையை பண்ணி அவங்களுடைய இதை நினச்சிட்டு போகிறாங்க. கண்டிப்பாக அவங்களுடைய கோரிக்கைகள் எல்லாமே தொடர்ந்து நிறைவேறதுனால அவங்க மற்றவங்களுக்கு சொல்லி அப்படியே தொடர்ந்து வராங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த யூடியூப் மூலயமா பார்த்துட்டு நிறையா பேர் எங்கேயோ இருக்கிறவங்களுக்குனா அதுலேருந்து இங்கே வந்து தாமதத்தில் இருக்கிறாங்க. சில பேர் வந்து வேலூர், சில இன்னும் கொஞ்சம் பேர் வந்து பேக்கூர், இந்த மாதிரி இடத்துலருந்தெல்லாம் வராங்க. ஏன்னா காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கோயில் வந்து விசேஷமான எந்த வேண்டுதல் இருந்தாலும் முடிஞ்சு போகுது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எல்லாருக்கும் நிச்சயமாக இருக்குது. அந்த நம்பிக்கையில் வராங்க, கண்டிப்பாக அவங்களுக்கு முடிஞ்சிருக்கு. சில பேர் வந்து நோய் நொடியோடு வராங்க, ஆப்ரேஷன் சொல்லி நினைக்கிற நேரத்தில் இங்கே வந்து சாமி பாதத்தில் வந்து அழுகுறாங்க. அவங்களுக்கு அந்த ஆப்ரேஷனே இல்லாமல் மெடிசன் மூலியமாக அந்த வந்து நோய்கள் வந்து குணமாவதற்கான வாய்ப்புகள் அந்த கடவுள் ஏற்படுத்தி கொடுக்குறாரு. இவருக்கு நாகசாமி நாத்தின் ஏன் பேர் போட்டேன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி இங்கே ஒரே பள்ளமாக இருக்கும், அதாவது பாம்புகள்லாம் போயிட்டுருக்கும், அந்த மாதிரி சூழ்நிலையில் இருந்தது. இவர் எப்படி குழந்தை வச்சுன்னா, தோட்டத்தில் தான் முதல்ல வச்சோம் நாங்கள். தோட்டத்தில் வச்சப்போ என்ன பண்ணுச்சுன்னா, ஒரே சின்ன கடவுளாக இருந்தார் அவர். அது இவர் வந்து அதாவது முதல் காரணம் எனக்கு வந்து சாய்நாத் மேலேயே எனக்கு ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு நிலைமையில தான் நான் இருந்தேன். இவர் கண் ஆப்ரேஷன் பண்ணி ஒரு வாட்டி ஷீரடி போகும்போது என் பொண்ணு அப்போ வந்து இதில் வந்து பாம்பேயில் வந்து அவளுக்கு வேலை மாத்தலாகி அவங்க தான் இருந்தா. அவளையும் பார்த்துட்டு சாமியும் பார்த்துட்டு வரேன்னு போனவர் ஒரு சிலையை கொண்டு வந்தார். அந்த சிலையை கொண்டு வச்சோம்னா அந்த சிலைக்கு நாங்கள் பூஜை பண்ண முடியாதுன்ற ஒரு காரணத்துக்காக இதை கொண்டு போய் ஒரு கோயிலில் மயிலாப்பூரில் ஒரு சின்ன கோயிலில் வச்சோம். இப்போ அங்கெல்லாம் மேம்பாலம் பிரிட்ஜெல்லாம் வந்ததுனால அந்த கோயிலையும் அவங்க தூக்கிட்டாங்க. அப்போ அவங்க இதை எடுத்துகிட்டு போக சொல்லி, இந்த சிலையை எடுத்துகிட்டு போக சொல்லி எங்கள்கிட்ட சொல்லி மறுபடியும் நான் இந்த சிலையை கொண்டு வந்து இங்கே வச்சோம். இங்கே வச்சப்போ அவங்க சொன்னாங்க, இந்த சிலையை வந்து நீங்கள் ரோடு பார்க்குற மாதிரி வெயின்னு ஒரு பெரிய ஒரு சொன்னார். ரோடை பார்த்த மாதிரி தான் வச்சோம். அப்புறம் எல்லோரும் சுற்றி வரணும்னு கேட்டாங்க, கோயிலை சுற்றி வரணும். ஏன்னா அந்த காலத்துலேயே அவர் கொண்டு வச்ச அந்த நாள்லேயே எல்லாத்தையும் எல்லா விசேஷமான இதுவும் முடிய ஆரம்பிச்சது.
எனக்கே ஒரு ஆச்சரியமா இருந்தது. இன்னும் இவருக்கு இவ்வளவு சக்தி இருக்கா அப்படின்ற மாதிரி நான் பெருமாளை தான் வந்து முக்கியமா கும்பிடுவேன். ஆனா இவருக்கு இவ்வளவு சக்தி இருக்குதான்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் தான் நினைச்சேன் சரி பரவாயில்ல என்னன்னு தெரியலையே அப்படின்னு இவருக்கு அந்த இடத்த ஒதுக்கி கொடுக்கலாம்னு நினைச்சோம். அப்புறம் எல்லாருடைய கைகரியத்துல இந்த கோயில் உருவாச்சு. கோயில் உருவானதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா தொடர்ந்து எல்லாருக்கும் விசேஷமான ஒரு நிகழ்ச்சிகள்லாம் நடக்க ஆரம்பிச்சு. கல்யாணம் ஆகும், அதுங்களுக்கு கல்யாணம் ஆகுறது படிப்பறிவா, அதாவது என்ன சொல்றதுன்னா ரொம்ப கொஞ்சம் லோ மார்க் வாங்குற குழந்தைங்க கூட ஒரு நல்ல மார்க்குகளை வாங்குறதுக்கு ஆரம்பிச்சாங்க. நோய் நொடி இல்லாதவங்க நோய் எத்தனை நோய் நல்லா ஆரம்பிச்சுது. அதே நேரத்தில் வந்து கொஞ்சம் பேர் வந்து சில பேர் வந்து என்ன சொல்றாங்கன்னா எங்களுக்கு வீடு வாசல் வேணும், எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இங்க வராங்க, ஏதாவது ஒரு வீடு கட்டி கொடுப்பாரா கடவுள்னு பார்த்தா கடவுள் கண்டிப்பா அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஃப்ளாட்டையோ இல்லையோ வந்து ஒரு இடத்தையோ வாங்கி கொடுக்குற அளவுக்கு அவங்க இருக்காங்க. சில பேர் என்ன பண்றாங்கன்னா வீடு விற்கிறவங்க வாங்குறவங்களா இருந்தா அவங்ககிட்ட ஒரு கமிஷன் பேசிக்கிறாங்க, நான் 1% நான் அவங்களுக்கு போடுறேன், எனக்கு அந்த இடத்துக்கு வித்து கொடுங்க, கண்டிப்பா அந்த இடத்துல வித்து கொடுக்குறாரு, வாங்குறவங்களுக்கு வாங்கியும் கொடுக்குறாரு. அந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் வந்து இவர் நம்பிக்கையோட இவரை வந்து தொடராங்க. இப்ப எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறாங்க இவரே பெருமாளா இருக்காரு போட்டுருக்கு. இந்த பெருமாளாவே நாம இங்க இவரை கும்பிடும் போது வைகுண்ட ஏகாதசிக்கு நாங்க திருப்பதியை பார்த்து மற்ற கோயில பெருமாள் கோயில பார்த்து போறதை விட இவரை வந்து பார்த்தாலே எனக்கு எல்லா விசேஷமான நிகழ்ச்சிகளும் நடந்து போகுது அப்படின்ட்டு எல்லாரும் நம்பிக்கையோட இந்த கோயிலுக்கு வர ஆரம்பிச்சாங்க. இப்படியே தொடர்ந்து வரும்போது நாங்க சிவராத்திரிக்கு இவர சிவனெல்லாம் அலங்காரம் பண்ணோம். தீபத்தை அடங்கி இவர் சிவனா பார்த்துருப்பாரு, கிருஷ்ண ஜெயந்தி அடங்கி இவரை கிருஷ்ணரா போடுறோம், அதே நேரத்தில் கிறிஸ்மஸ் அன்னைக்கு இவர் கிறிஸ்மஸ் தாத்தாவான அலங்காரம் பண்ணி வைக்கிறோம். இப்படி ஒவ்வொரு விசேஷமான நாட்லையும் ஒரு விசேஷமான ஒரு அலங்காரத்தோடு தான் இவர் எடுத்தாரு. அதனால ஜனங்க வந்து மற்ற கோயிலுக்கு போகிறத விட இந்த கோயிலுக்கு வந்தாலும் ஏ இவரை பார்க்குற மாதிரி, இந்த சிவனை பார்த்தாலும் ஏ சிவனை பார்க்குற மாதிரி இருக்கு, கிருஷ்ணர் கோயிலுக்கு போகிறதுல கிருஷ்ணரை பார்த்த மாதிரி இருக்கு. நாங்கள் சர்ச்சுக்கு போய் நாங்கள் வந்து ஒரு கிறிஸ்மஸ் தாத்தாவை பார்க்கறதுக்கு கிறிஸ்மஸ் அன்னைக்கு இங்கே வரலாம் அப்படின்னு. இது ஏன் நாங்கள் கிறிஸ்மஸ் எல்லாம் கொண்டாடுறோம்னா ஒரு முறை எங்கள் ஃப்ரெண்டு வந்து 2015 வந்தது. அந்த நேரத்தில் ஒரு பொண்ணு வந்து ஒரு கிறிஸ்மஸ் திரியக்கு கொண்டு வந்து ஒரு சின்ன பொண்ணு கொண்டு வந்து வச்சா கல்யாணம் ஆகாத பொண்ணு. அப்போ நான் கேட்டேன் இது கொண்டு நீங்கள் வைக்கிறதோட நீ வந்து உங்கள் வீட்டில் வச்சுக்க வேண்டியதானே அப்படின்னு. அங்கே வீடெல்லாம் தண்ணி வந்துருச்சு, அதனால இங்கே கொண்டு வைக்கிறேன், நான் ஒரு மாதம் கழிச்சு எடுத்துகிட்டு போயிடுறேன்னா சரி நான் அதை வந்து மேரின்றதுக்கு பதிலாக மாரின்னு பூஜை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பண்ணோம். பண்ணிவிட்டு அந்த கிறிஸ்மஸ் அன்றைக்கி அவள் வரல, நாங்களே என்ன பண்ணோம் அதுக்கு ஒரு கேக் வாங்கி வச்சு சாமிக்கு எல்லாம் பூஜை பண்ணோம். அந்த இது நடந்தது வந்து டிசம்பர் மாதம். அப்புறம் ஜனவரி 1 நான் வந்து ஜனவரி 1 பூஜை ரொம்ப கிராண்டாக நடத்துவீங்க, அந்த பூஜைக்காக அவளை அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ எடுத்துகிட்டு போக சொன்னால் அவளே எடுத்துகிட்டு போயிட்டேன். ஆனால் அந்த ஜனவரி போய் பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மேனு ஆகஸ்ட் மாதம் வந்துச்சு. அந்த ஆகஸ்ட் மாதம் அன்றைக்கி இப்போ இங்கே வந்து யாகம் வளர்க்குறோம். அந்த யாகத்தில் வந்து மேரியெல்லாம் வர ஆரம்பிச்சுது. எங்களுக்கு இது வந்து ஒரு என்னென்ன டவுட்டாக இருந்தது, கிறிஸ்மஸ்க்கே இதெல்லாம் வர ஆரம்பிச்சுது என்னென்னு ஒன்றும் புரியலையே அப்படின்னு யோசிக்கும் போது தான் இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சு இங்கே கொடுத்தோம் இல்லையா அதனுடைய பலன்கள் தான் இதெல்லாம் வந்து மாறி மாறி வருது அப்படின்றது எங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சுது. அது இல்லாமல் நாங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்தோம், அந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா திருப்பதி பெருமாளுடைய கோபுரம் அதில் தெரியுது. அதுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்க் இருக்குது, அதிலே சர்ச்சோடைய அந்த பெல்லெல்லாம் வந்து இதெல்லாம் நாங்கள் இங்கே வந்து பெல் மாதிரி இது மாதிரி கொடுத்துருக்கோம், குளோப் மாதிரி இந்த குளோப் எல்லாம் பெல்லாக மாறிடுச்சு. அங்கே தீர்த்தம் ஷடாரி வச்சுருந்தோம், அந்த தீர்த்த கிண்ணத்தில் வந்து பாபா உட்காந்துருக்காரு, அதுக்கு மேலே வந்து பிள்ளையார் உட்காந்துருக்காரு, ஷடாரியில் வந்து கிருஷ்ணர் வந்து உட்காந்துருக்காரு. இந்த மாதிரி ஒரு அமைப்பெல்லாம் இங்கே வர ஆரம்பிச்சுது. இதெல்லாம் என்னன்னு பார்க்கும்போது தான் கடவுள் ஒருத்தர் தான், எம்மதமும் சம்மதம்ன்றதை நாங்கள் உணர்ந்துட்டோம். இந்த நிகழ்ச்சிகள்லாம் எங்களுக்கு வந்து நான் என்ன ஆகுதுன்னா கடவுளுக்கு ஒருத்தர் தான், நீ பல கோயில நீ பார்த்து போகிறத விட என்னை வந்து பார்த்தாலே போதும்னு சொல்கிற அளவுக்கு இங்கே வந்து நடக்குது எல்லா விஷயங்களும். இப்போ இவங்கெல்லாம் இந்த பன்னீர் அபிஷேகம் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு நம்பிக்கையோடு தான் பண்ணுறாங்க. குறைஞ்சது வந்து 200-300 பேர், ஏன்னா இப்போ நீங்கள் 4:30 நாங்கள் ஏன் வச்சுருக்கோம்னா குழந்தைங்கலாம் வந்து பண்ணணும் தான், குரு பிரம்மா விஷ்ணு, அதனால் அவங்க 3 ஒன்று சேர்ந்த ஒரே குருவும் அவர். அப்போ அந்த குருவாக வந்து இவர் ஆசீர்வாதம் பண்ண அந்த நாளில் நாங்கள் இந்த நாளில் வந்து எல்லா குழந்தைங்களும் வந்து இங்கே அபிஷேகம் பண்ணணுன்றதுக்காக தான் இந்த 4:30 நாங்கள் வந்து இன்றைக்கி இந்த ஃபங்க்ஷனை நாங்கள் கொண்டாடிட்டு இருக்கோம். இந்த ஃபங்க்ஷன் வந்து இந்த யூடியூப் மூலயமா பல பேர் பார்த்து பல பேருந்து பல நிகழ்ச்சிகள் நடக்குதுன்னு சொன்னால் அதுவும் கடவுளுடைய அருளால் தான். இதுக்கு இன்றைக்கி வந்து இவரை கூப்பிட்டு இன்றைக்கி வயவராக வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னாலும் இது இன்னும் பல பேருக்கு போய் கிடைக்கணும் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சிக்காக தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மாதமும் இவங்க வந்து இங்கே பூஜை பண்ணுறவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா வரும்போது பிரசாதங்கள் எடுத்துகிட்டு வராங்க, எடுத்துகிட்டு வந்து எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. டிஸ்ட்ரிபியூட் பண்ணிவிட்டு அந்த பிரசாதத்தில் ஒரு துளி நமக்கு கிடைச்சா போதுன்ற அளவுக்கு இருக்கிறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. இந்த மாதிரி நிலைமையில் இன்றைக்கி நாங்கள் இந்த ஃபங்க்ஷனை நாங்கள் இந்த இவ்வளோ சிறப்பாக கொண்டாடுறோம் அப்படின்னு சொன்னால் இதுக்கு நான் மட்டும் காரணம் இல்லை, கடவுளுடைய முழு கிருபையும் தான் காரணம்னு நம்ம சொல்லலாம், கிருபையும்தான் காரணம்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலுடைய விசேஷங்கள் கிடையாது. காத்தால் நாங்கள் வந்து பெரிய அளவில் பூஜையெல்லாம் இங்கே கிடையாது. காத்தால் நாங்கள் ஒரு 7:00 கோயில் ஓப்பன் பண்ணுறோம், ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு 11:00 எப்போவுமே 11:00 நாங்கள் மூடிடுறோம்.
டைமிங் அவ்வளோதான். ஈவினிங் வந்து 5 o'clock வரைக்கும் 8 o'clock போடுறோம். ஆனால் தேர்ஸ்டே மட்டும் நாங்கள் காத்தால 7 o'clock ஓப்பன் பண்ணால் 1 o'clock வரைக்கும் இருக்கும். ஈவினிங் வந்து 5 to 9 வரைக்கும் இருக்கும் கோயில் டைமர். இப்போ நான் 5:00 4:30 தோசை அன்றைக்கி திறந்துருவோம், ஏன்னா கூட்டம் இருக்கும்ன்றதுனால அன்னைக்கு முடிச்சு அந்த டைம் முடிச்சுட்டு போயிடுறாங்க. சில பேர் கேட்டாங்க ஏன் வந்து இங்கே வந்து ஆரத்தி 12 மணி ஆரத்தி நானே என்ன பண்ணுறேன், என்ன பிரசாதம் கொண்டு வந்து வைக்கிறோமோ அந்த பிரசாதத்தை வச்சு நாங்களே ஆரத்தி எடுத்துடுறோம். ஆரத்தி பாட்டு சொன்னால் நாங்களே பாடிடுறோம். ஒருத்தர் பாடலாம், ரெண்டு பேர் பாடலாம், நாலு பேர் பண்ணால் அது சவுண்டாக மாறிடும். இன்னும் 4 பேர், 10 பேர், 12 பேர், அது 1000-1,00,000 கோடின்னு போகும். இவ்வளோ பேர் பாடும்போது பக்தியினுடைய எல்லைகள் வந்து அதிகமாகிட்டே போகும். இப்போ சரௌண்டிங்ஸில் வந்து அதர் காஸ்ட் இருப்பாங்க, பிறந்த குழந்தைங்க இருக்கும், படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, வயசானவங்க இருப்பாங்க, இவங்க எல்லாருக்குமே இந்த நிகழ்ச்சிகள் வந்து இந்த மாதிரி சவுண்ட் எல்லாம் வருதுன்னு சொன்னால் அதெல்லாம் அவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒருத்தர் அதை வெய்தா கூட அது கடவுளுக்கு போய் சேர்ந்துடும். இதுக்கு தான் நான் ஒரு வாசனை எழுதி போட்டேன், மௌனமாக நீ இறைவனை நினைக்கும் பொழுது உன் எண்ணங்களும் ஓசியாகி இறைவனுக்கு கேட்கும். அங்கதான் எல்லாரும் ஃபாலோ பண்றாங்க. வர்றவங்களும் இங்க மௌனமா வந்து ஒரு அரை மணி நேரம் இல்ல 1 மணி நேரம் கூட உட்காடுறாங்க. சில பேர் வந்து அன்டைம்ல வருவாங்க. வர்றவங்களுக்கு நாங்க சாமி கொடுக்குறோம், நீங்க போய் உள்ள போய் சாமி கும்பிட்டு வாங்க. சாமி கும்பிட்டு அவங்க வந்து 1 மணி நேரம் இல்ல 1/2 மணி நேரம் நல்லா அவங்க நிஷையில் இருந்து மௌனமாக இருந்து கடவுளை வந்து இந்த நெத்தி போட்டு நினைக்கிற அளவுக்கு இருக்கிறாங்க. இத்துட்டு போகிறாங்க. நான் அவங்களுக்கு அந்த எல்லா விஷயங்களும் நடக்குது. இதுதான் இந்த கோயிலுடைய முக்கியத்துவமே. நாங்கள் யாரையும் வந்து கம்பல் பண்ணுறதில்ல, நீ இதை பண்ணு அதை பண்ணுன்னு. அவங்க என்னென்ன விஷயமோ நீங்கள் எதை கொண்டு வரீங்களோ அதை கொண்டு வாங்க. நம்பிக்கை இல்லாத நான் இந்த கோயிலில் வந்து முதல்ல ஏற்படுத்தும் போது நான் பெருமாளையும் சிவனையும் கும்பிடுவேன். பெருமாள் எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு கடவுள். திருப்பதிக்கு போனால் கண்டிப்பாக அங்கப்பிரதிஷ்ணை வச்சு அவரை பார்க்காம நான் வந்ததே கிடையாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை, சும்மா போய் சாமி பார்த்தாலும் வரமாட்டோம் நாங்கள். ஒரு நாள் தங்கியிருந்து நானும் என் பொண்ணு போவோம். அதாவது கண்டிப்பாக வருஷத்துக்கு 1 தடவைன்றது 2 தடவை 3 தடவை கூட போவோம். போனோன்னா கண்டிப்பாக அங்கப்பிரதிஷ்ணை வச்சு அவரை பார்த்துட்டு தான் வருவேன். ஆனால் இவர் மேலே எனக்கு நம்பிக்கை கிடையாது. அப்பேற்பட்ட நான் இன்றைக்கி தண்ணி குடிச்சா கூட அவருக்கு அவருடைய இதில் தான், அவர் கொடுக்குறதுல தான் நம்ம இன்னைக்கு இந்த பிச்சையில் தான் அந்த தண்ணியை கூட நம்ம குடிக்கிறோன்ற நிலைமைக்கு நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னால் இவர் நிறைய விஷயங்கள் எனக்கு கட்டுப்பாத்து கொடுத்துருக்காரு. முதல் முதலாக இவர் நாங்கள் எடுத்துகிட்டு வரும்போது ஷீரடியிலேருந்து எடுத்துகிட்டு வந்தோம். இவர் எடுத்துகிட்டு வரும்போது என்னாச்சுன்னா இவர் கிட்டத்தட்ட ஒரு 90 kg இவருடைய வெயிட்டு. அதை கொண்டு வரும்போது நானும் என் பொண்ணு தான் போகணும். அப்போ அந்த சிலையை படித்து அவர் சொன்னார், யார் கொண்டு கொடுத்துட்டு போகிறாங்கன்னு தெரியல, இந்த சிலையை இந்த சிலை ரொம்ப சிரிச்ச மாதிரி இருக்குது அப்படின்னு. அப்போ அந்த வாங்குற அந்த கடைக்கார சொன்னால் அந்த ஸ்ரீங்க வந்துட்டாங்க, அவங்க தான் எடுத்துகிட்டு போகிறாங்க, இது இந்த மதராஸுக்கு போகுது அப்படின்னு. அப்படியே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கேன். அவங்க தூக்கிட்டு போவாங்களே ட்ரெயினில் அப்படின்னு, அவங்க தான் எடுத்துட்டாங்க. 2 ட்ரெயின் வேறு மாறி வரணும். ஒரு ட்ரெயினில் வரும்போது அவங்க வந்து கடைக்காரனே கொண்டு வந்து இந்த லக்கேஜ் கொண்டு வந்து கொடுத்துட்டான். கொடுத்துட்டு அந்த லக்கேஜ் அங்கே இருக்குது. ஆனால் இது உள்ள என்ன சாமி இருக்குதுன்னா யாரும் தெரியாது. இருந்தாலும் அங்கே இருக்கிற ஜனங்கள்லாம் வந்து வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த பொட்டியை தொட்டு தொட்டு கூப்பிடுறாங்க. எங்களுக்கு ஆச்சரியமாக அங்கே உள்ள இருக்குது, என்ன இருக்குன்னு தெரியாது. நான் எல்லாம் கடவுளாக வச்சு கூப்பிடுறாங்களே என்னன்னு தெரியல அப்படின்னு. அதுக்கப்புறம் வண்டியில் ஏற்றி விட்டுறாங்க. ஏற்றி விடும்போது அது ஒரு ஜென்ஸ் டே கம்பார்ட்மெண்ட்டில் போய் சேர்ந்துருச்சு. அப்போ நான் என்ன நினச்சேன், இது எப்படி கீழே இறக்குறது, அந்த வந்து 1 மணி 1.5 மணிக்கு வந்து இப்போ ட்ரெயின் நிற்கும். அந்த ஒன் டைமில் வந்து நாங்கள் அந்த 1 நிமிஷம் நிற்கிற அந்த 5 நிமிஷத்துக்குள்ளே நாங்கள் இந்த லக்கேஜ் இறக்கணும். எப்படி இதை இறக்குறதுன்னு தெரியலையேன்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கும்போது அங்கே இருக்கிற பசங்க சொன்னாங்க, நாங்கள் இறக்கி விட்றோம் மேடம், உங்களுக்கு நீங்கள் கவலைப்படாதீங்க. கரெக்டாக 1:30 12 மணிக்கே முடிச்சுட்டானுங்க எல்லா பசங்களும். முடிச்சு எல்லாம் கிடக்கிறது, நீங்கள் உங்கள் லக்கேஜில் நீங்கள் இறக்கிடுங்க, நாங்கள் இந்த லக்கேஜ் இறக்கி வைக்கிறோம். இறக்கி வச்சுட்டாங்க. இறக்கி வச்ச உடனே ட்ரெயினில் இருக்கிற அத்தனை ஜனங்களும் நிறைய பேர், ஒரு 50 பேர் 100 பேர் வந்து சாமி கும்பிட்டு வந்து கும்பிடுறாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியம், இது உள்ள என்ன இருக்குதுன்னு தெரியாமல் இவ்வளோ பேர் கும்பிடுறாங்க. அந்த டைமில் வந்து கும்பிட்டு ட்ரெயினுக்கு விசில் அடித்த உடனே 1/2 நிமிஷம் எல்லோரும் உள்ளே போயிட்டாங்க. போனதுக்கப்புறம் உட்காந்துருக்கோம். மணி மறுபடியும் எங்களுக்கு ட்ரெயின் வந்து ஒரு 2:30 3 மணிக்கோ தான். இதுக்குள்ள நாங்கள் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து உட்காந்துருக்கோம். எப்படி அடுத்த ட்ரெயினில் நாங்கள் ஏற்றுறதுக்கு சொல்லும்போது அங்கே இருக்கிறவங்க சொன்னாங்க, இந்த லக்கேஜ் நாங்கள் ஏற்றி உங்களை சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் பேர் 4 பேர் சேர்ந்து அந்த லக்கேஜ் உள்ளே போய் விட்டாங்க. அப்புறம் நாங்களும் வந்து பார்த்துட்டோம். ஆனால் வந்து லேடிஸ் கம்பார்ட்மெண்ட்டில் வரும்போது 1st-4th லீவ் ஆகிடுச்சு. 2 பேர் அவங்க கேப்சன் ஆகிட்டாங்க. அதனால சாமி வந்து பக்கத்தில் உட்காந்துட்டார். அப்புறம் அந்த டிக்கெட் கலெக்டர் வந்து அவர் வந்து கேட்கும்போது, இது வந்து 90 kg போட்டிருக்கு, இதுக்கு டிக்கெட் வாங்க, நீங்கள் வாங்கல சார், நீங்கள் வேணால் எடுத்துக்கோங்க டிக்கெட். சரி பரவாயில்ல சாமி தானே சொல்லிட்டார். கடைசியில் ஒரு 7-8 இது போயிருக்கோம், ஸ்டேஷன் போயிருக்கோம். அதுக்குள்ளே 2 லேடிஸ் வந்து அந்த இடத்துல வந்து உட்காந்துட்டாங்க. ஆனால் அவங்க என்னென்னு வந்து பெரம்பூரில் இறங்குறாங்க, ஒருத்தர் வந்து சென்ட்ரலில் இறங்குறாங்க. 2 பேரும் சொன்னாங்க, கவலைப்படாதீங்கம்மா, நாங்கள் தள்ளி உட்காந்துக்கிறோம், அவங்களுக்கு எந்த கஷ்டமும் இருக்காது சாமி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தள்ளி ஒதுக்கி உட்காந்துட்டாங்க. சாமி வந்து உட்காந்துட்டார். பெரம்பூரில் நாங்கள் இறங்க வேண்டிய ஸ்டேஷன் வந்து லாஸ்ட் கம்பார்ட்மெண்ட்டில் நாங்கள் இறங்கணும். எங்கள் அதிர்ஷ்டம் என்னன்னா செகண்ட் கம்பார்ட்மெண்ட்லேயே வந்து ட்ரெயின் நின்றுச்சு. 3 கம்பார்ட்மெண்ட் தள்ளி போய் தான் நாங்கள் இப்போ இந்த சாமியை தூக்கிட்டு போனோம். அது மேலேருந்து கீழே இறங்கி போகணும். மேலேருந்து இதில் இறங்கணும்னு சொன்னால் அத்தனை ஸ்டெப்ஸும் நாங்கள் ஏறணும். இல்லை இந்த இதுக்குள்ளே இறங்கி போகணும்னு சொன்னால்
ஒவ்வொரு பிளாட்ஃபார்மாக இறங்கி இறங்கி போனோம். அந்த மாதிரி கிழமையில எங்களை கொண்டு வந்து இறக்கி விட்டாரு. 5:30 வந்து இறங்கிட்டாங்க. அந்த டைம்ல ஜனங்கள்லாம் சேர்த்து அந்த 1 நிமிஷம் தான் பெரம்பூர்ல நிற்கும். அந்த டைம்ல அந்த சாமியுடைய சிலையை கொண்டு வந்து இறக்கிட்டாங்க. இறக்கிறதுக்கு அப்புறம் அங்கே யாராவது வெறும் போலீஸ் இருப்பாங்க எடுத்துட்டு போகலான்னு பார்த்தா எவனுமே இல்லை. அப்போ அங்கிருந்து டிக்கெட் கலெக்டரும் கேட்டு யாரும் சொன்னாங்க, உங்களை யாருமா இங்கே இறக்க சொன்ன நேராக சென்ட்ரல் இறங்கிருக்கலாம், இவ்வளோ வெயிட் வச்சு லக்கேஜ் வச்சு இறங்கிருக்கலாங்க. ஆனால் அன்னைக்கு தான் வந்து இங்கே வந்து நாங்கள் பூமி பூஜை போடுறோம் 9 மணிக்கு. இதை எப்படி எடுத்துட்டு போறது, எப்படி பூமி பூஜை போடுறதுன்னு எதுவுமே எங்களுக்கு கன்ஃபியூஸ்னா இருக்கும் போது தான் ஒரு அதிசயம் நடந்தது. என்னன்னு கேட்டீங்கன்னா, அப்போ அந்த வண்டி கொண்டு வந்து வச்சிருக்கோம், பெரிய வண்டி ஒன்று லக்கேஜ், அந்த சின்ன லாரி மாதிரி ஒரு வண்டி கொண்டு வந்திருக்கோம். அந்த வண்டியில் ஏற்றுறதுக்கு அந்த ஆள் வந்திருக்கோம். அவனை தூக்கம் சொன்னால் அவன் சொன்னால் என்னால் முடியாது மேடம், இது நிறைய கட்டிருக்குமான லக்கேஜாக இருக்குது, ஒரு 5 ஆம்பளைங்களா அது வந்தால் தான் இது தூக்க முடியலாம், தூக்க முடியாதுன்னு சொல்லிட்டான். என்ன பண்ணுது, அந்த இடத்துல போலீஸும் யாரும் காணும், அழையாக வருது வேற 9 மணிக்கு இங்கே பூமி பூஜை வேற, கரெக்டாக 6:00 வரைக்கும் யாரையும் காணும். அப்போ இவர் என்ன பண்ணுறாரு, இப்போ நேராக போய் நான் கீழே போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு பிளாட்ஃபார்ம் இறங்கி கீழே போகிறாரு. ஒரு வயசான ஒரு ஆளை கூட்டிகிட்டு வந்தார். அவர் பார்த்து ஒரு குடிகார மாதிரி இருந்தோம், அவ்வளோ ஃபைட் இருக்காருன்னு. இந்த ஆள் வந்து எப்படி இதை தூக்கிட்டு போவார், வேணாம் சார் எடுத்துட்டு போங்க, நீங்கள் வயசானவங்களை வேறு இருக்கீங்க, அவ்வளோ லக்கேஜ் உங்களால் தூக்க முடியாது, நல்லா சாதாரணமாக இருக்கிற வாலிபினாலே தூக்க முடியல, நீ எப்படி சார் தூக்குவீங்க சொல்லிகிட்டே இருக்கும்போது அந்த லக்கேஜ் அப்படியே தூக்கி தலைமையில வச்சிட்டாரு. கிட்டத்தட்ட அவருக்கு வந்து ஒரு 70 வயசாவது 75 வயசு நம்ம சொல்லணும் அந்த அளவுக்கு இருக்கிறாரு. தலைப்பா கட்டிட்டு ஒரு முண்டாஸ் கட்டிட்டு இருக்காரு. அவ்வளவுதான் போலீஸ் மாதிரியே இருக்க பார்த்ததுக்கு. ஆனால் குடிகார மாதிரி தெரிஞ்சு பார்த்த கடவுடன்னு எடுத்துட்டு ஒரு பிளாட்ஃபார்ம்லேருந்து ஒரு பிளாட்ஃபார்ம்லேருந்து ஒரு பிளாட்ஃபார்ம்லேருந்து தழுவி 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 நேரம் போயிட்டார். எனக்கே பயமா இருந்தது, நம்மளாலே இறங்க முடியாது, எப்படி இவர் இறங்கி இறங்கி ஏறினாருன்னு ஒரு இதுவாக இருந்தது. கடைசியில் பார்த்தா நாங்கள் கொண்டு வந்து வச்சுக்காரு, அந்த லாரியில் கொண்டு வந்து ஏற்றிட்டாரு. என் பொண்ணு என்ன சொன்னால், 5 பேர் செய்ய வேண்டிய வேலையை ஒரு ஆள் செய்கிறா இருந்தால் கூட நீ 5 பேருக்கு 500 எடுத்து வச்சுக்கோனார். எடுத்துக்கிட்டு ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது, 500 நான் எடுத்து வச்சேன். ஆனால் என்ன நடந்தது ஆசை கேட்டிங்கன்னா, அவர் 100 மட்டும் வாங்கிட்டு 400 இடம் பண்ணார். அந்த லாரிக்குள்ளேயே போட்டு அவர் பாட்டுக்கு போயினே இருந்துட்டார். எனக்கு இது என்னன்னு புரியல, இந்த குடிகாரனால எப்படி இவ்வளோ லக்கேஜை தூக்கிட்டு வர முடியுங்கிற ஒரு இதுவும் எங்கிட்ட எங்கள் மைண்டில் இருந்துகிட்டே இருந்தது. ஆனால் கடைசியில் பார்த்தா என்னாச்சு, எனக்கு வந்து அவர் தான் வந்து இதில் வந்து பாப்பான்றது எனக்கு நிச்சயமாக தெரியாது. அப்போ அந்த லாரிக்காரன் சொல்கிறான், கேட்ட உடனே, அம்மா இவன் வந்து ரொம்ப பிடிச்சிருக்காப்படுது, அதனால தான் அந்த லக்கேஜ் அவனால் தூக்க முடிஞ்சதுமான். நான் சொன்னேன், எங்கேயாவது குடிக்காரனால லக்கேஜ் தூக்க முடியுமான்னு, பிடிச்சிருந்தா தூக்கி வந்துருக்காம்மா, என்னால் முடியலன்னா அவன் தூக்கிட்டானா, அது அப்படி தானே அர்த்தம் அப்படின்னு. கடைசியில் பார்த்தீங்கன்னா 7-8 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு நாள் நான் சமையல் பண்ணும்போது அந்த உருவம் தானாக வருது. என்ன இந்த வயசான உருவம் யாருன்னு தெரியலையேன்னா, அது வந்தவர் வந்து கடவுள் தான்றது எனக்கு வந்து புரியறதுக்கு ஒரு 8 வருஷம் கிட்டத்தட்ட ஆயிடுச்சு. அப்போ கூட எனக்கு நானாக புரிஞ்சிக்கல, இவளுக்கு எவ்வளோ சொன்னாலும் புரியாது, நம்மளாக புரிய வச்சா தான் புரியும்ட்டு அவரே அந்த அந்த இதை வந்து கொண்டு வந்தார், உருவத்தை கொண்டு வராது. அந்த உருவமும் இதுவும் சேர அது யார் யாரும் யோசிச்சு கடைசியில் 11 மணிக்கு நான் வந்து வீட்டில் சமையல் பண்ணுறேன். அப்போ எனக்கு அந்த மைண்டில் வந்து ஸ்ட்ரைக் ஆகுது, அன்னைக்கு வந்த கிழவன் தானே இவன் அப்படின்னு யோசிக்கிறான். அன்னைக்கு முதல்ல வந்து இந்த லக்கேஜை தூக்கிட்டு வந்த கிழவன் தானே இவன் அப்படின்னு அப்புறம் தான் யோசிக்க, ஒரு வேளை பாபாவா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைக் ஆகுது. உடனே என் கண்ணில் தண்ணி வருது, உடனே டிஸ்டர்பு நிறுத்திட்டேன். ஓடி வந்து அவர் பாதத்தில் வந்து அப்படியே கண்ணீர் எடுத்து வந்தது, நீ தான் தெரிஞ்சும் என்னால் புரிஞ்சுக்க முடியாது கிளம்பி அறிக்கிட்டேன் அப்படின்னு. அவருடைய லக்கேஜ் அவரே கொண்டு வந்து அவரே சேர்த்த இடம் அவராகவே வந்தது. நாங்களாம் வந்து இது தோணலை, ஏன்னா நான் ஒரு டீச்சராக இருந்தேன், ஸ்கூல் லைஃப்பில் எங்களுக்கு வந்து ஏதோ மாசான சம்பளம் வந்து நிம்மதியாக இருக்கிறோன்ற நிலைமை தான் எனக்கு தெரியுது, மற்றது எதுவும் என்னால் புரிஞ்சுக்க முடியல. ஆனால் இவர் வந்ததுக்கப்புறம் நான் வேலையை விட்டேன், எங்கள் ஹஸ்பண்ட் வந்து வேலையிலேருந்து ரிட்டையர் ஆனார். ஆனால் நாங்கள் ரெண்டு பேரும் என்ன நினச்சிட்டோம்னா, இவர்கிட்ட விட்டுட்டு நான் ஸ்கூல் போகணும்னு நினச்சேன். ஆனால் இவர் வந்து எனக்கு கையை பிடிச்சி இழுத்து இங்கே உட்கார வச்ச உட்கார வச்சு ஒரு சாமிக்கு ஒரு சின்ன துணி கட்ட கூட என்னால் தெரியாது, அந்த மாதிரி நிலமையில இருந்தவன் நான். ஆனால் எனக்கு இன்றைக்கி எல்லாமே கற்றுக் கொடுத்துருக்காருன்னா அவர் தான். அவன் நின்று ஓரணும் அசையாதுன்னு சொல்லுவாங்க, ஆனால் போன ஜென்மத்து பந்தமோ இல்லை நாங்கள் அவர் கடன்பட்டதோ தெரியாது. இன்றைக்கி வரைக்கும் அவர் என்னை வந்து கரெக்டாக கொண்டு வராரு, ஒரு காலத்தில் எனக்கு கால் நடக்க முடியாது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் இருந்தது. ஆனால் இன்றைக்கி இவ்வளோ வேலையை நான் செய்கிறேன், இவ்வளோ ஜனங்கள் வந்து எனக்கு ஆயிரக்கணக்கான ஜனங்கள் வந்து தரிசனம் பண்ணுறாங்க, எல்லாத்தையும் எல்லாம் நடக்குதுன்னு சொன்னால் இது எல்லாமே என்னுடைய கைகளுக்கு இல்லவே இல்லை, எல்லாமே இதை கை மீறி போன கடவுளுடைய இது தான். அவன் நன்றி ஒரு அணுவும் அசைய போகிறதில்லை, எல்லாம் பாபாவுடைய திருவிளையாடல் தான். இதுக்கு மேலே நான் எதுவுமே சொல்கிறதுக்கு இல்லை, இது இன்னும் சொல்லணும்னு நினச்சா இன்றைக்கெல்லாம் சொல்லிக்கிட்டே தான் இருக்கணும். நீ அடுத்த முறையும் மறுபடியும் ஒரு யூடியூபுக்கு அது வருவார் கண்டிப்பாக, நான் அவர்கிட்ட பேசுவேன், பேசினா நிறைய விஷயங்களை நான் உங்ககிட்ட பகிர்ந்துருக்கிட்ட ஆசைப்படுறேன். நீங்கள் எல்லோரும் வாங்க இந்த கோயிலுக்கு, இந்த கோயிலுடைய அட்ரஸ் நான் அனுப்பிச்சி விட்டேன் சார் உங்களுக்கு, அனுப்பு அனுப்புங்க, வர்றவங்க எல்லாம் வந்து பார்க்கட்டும், எல்லாரும் எல்லோரும் கிடைக்கட்டும். நன்றி, பாபா நாமும் வாழ்க. என் பேர் நான் இந்த கோயில் வந்து ரெண்டு வந்து தள்ளி இருக்கேன், தெரு தள்ளி இருக்கேன். முதல்ல வரும்போது ஏதோ ஒரு கோயில் பாபா கோயில் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு, அவ்வளோலாம் விநாயகர் முருகர் அப்படின்லாம் தான் இந்த கோயிலெலாம் போவோம் சரி அப்படின்னு வந்துட்டு இருந்தேன்.
அப்புறமா வர வரதான் எனக்கு என்னமோ ஒரு ஈர்ப்பு, எனக்கே தெரியல. அவர் மேல ஒரு அவரு ஆட்கொண்டாரு சொல்லலாம். அது மாதிரி எல்லாமே ஒரு சின்ன சின்ன விஷயத்து கூட நாங்க ரொம்ப எமோஷனலாக டைப்பு. அவரை பார்த்துட்டே சுத்திட்டே இருப்பேன். அப்பதான் ரொம்ப கோயில்ல கூட்டம் கிடையாது, அப்பதான் கோயில் திறந்த குட்டிஸ்லாம். ஆனா அவர் சுத்திட்டே இருக்கும் போது ஒன்னொன்னா தோணும், இன்னைக்கு எனக்கு கமல் வாங்கி கொடு, எனக்கு இது பண்ணி கொடு, எலுமிச்சம்பழம் சாதம் கொண்டு வந்து கொடு அப்படின்னு எனக்கே மனசுல தோணும். கொண்டு வந்து கொடுத்தா அதுக்கேற்ற மாதிரி இதுவாகும். அவருடைய சுயசரிதையில பாத்தீங்கன்னா, ஒரு பிரபல மராட்டி நடிகர் யாரோ வந்து கையில வந்து காசு எல்லாம் கேட்க கேட்க கொடுத்துட்டே இருப்பாரு, கடைசி காலம் வரைக்கும் அவருக்கு காசு பஞ்சமே இல்லைன்ற மாதிரி வரும். ஆனா அது வந்து உண்மையாவே என்னுடைய இதுல வந்து நடந்தது. எப்ப எது பண்ணாலும் எனக்கு இன்னைக்கு இந்த இது செலவு பண்ணு, எனக்கு இந்த பண்ணு அப்படின்னு கேட்பாரு. அப்படி கையில இருக்கிற காசு நான் உண்டியில போட்டுலாம் போவேன். ஆனா அதுக்கேத்த மாதிரி நிறைய சொத்துகள் இதெல்லாம் வந்து எனக்கே தெரியாம வித்து கையில காசு நிறைய பெற ஆரம்பிச்சது. அது அவரோட அருளாலதான். அதே மாதிரி என் பொண்ணுக்கு கல்யாணத்துக்கும் நான் பார்த்துட்டே இருந்தேன். பார்த்துட்டே இருக்கும் போது அவரே முடிச்சு கொடுத்தாரு. குழந்தை எல்லாமே அவருடைய இதுலயே பார்த்தா ஒவ்வொன்றுமே அப்படியே நடக்க ஆரம்பிச்சது. அதே மாதிரி என் பையனுக்கும் படிப்பு முடிஞ்சது. வேலை அப்படின்னும் போது இங்கே இருக்குமா, நார்த் சைடில் ட்ரான்ஸ்ஃபர் கொடுப்பாங்களா அப்படின்லாமா நினச்சேன். நினைக்கும் போது இங்கேயே போஸ்டிங் கொடுத்தாங்க. கல்யாணமும் நான் எனக்கு தெரியல சாய் நீ தான் அப்படி எல்லாமே அவர் தான் நீ தான் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி வருவேன். அதுக்கேற்ற மாதிரி கல்யாணமும் முடிச்சு கொடுத்தாரு. இப்போ அவளும் கன்சீவ் ஆயிருக்கா. இப்போ அவர் தான் குழந்தையும் இந்த டெலிவரியும் பார்க்க போகிறாரு, அவர் தான் வளர்க்க போகிறாரு. எல்லாமே எனக்கு நல்லா விஜயராணி. நான் வந்து லட்சுமி புரம் கஸ்தூரி அஞ்சாவது தெருவிலேருந்து வரேன். எனக்கு கடந்த 3 வருடமாக அந்த கோயிலுக்கு நான் வரேன். நிறைய அதிசயம் எங்கள் பாபா என் குடும்பத்துக்கு நிறைய பண்ணியிருந்தாரு. என்னோடய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் நிறைய நடந்திருக்கு. இன்னொன்று ஒரு முக்கியமான ஒரு அதிசயம்னா, என்னோட ஆத்தனாரோட பொண்ணுக்கு மேரேஜ் ஆகி 7 இயர்ஸ் ஆகிடுச்சு. அவங்கள நான் சொல்லுவோம் ஒரு தடவை, அவங்க இருக்கிறது வந்து நண்பன். அவங்கள நான் சொல்லுவோம் ஒரு தடவை இன்றைக்கி வந்துட்டு போமா, சும்மா வந்து பாரு அப்படின்னு. அவன் என்ன பண்ணினா, அவன் 7 இயர்ஸ் ஆகிட்டு குழந்தையே இல்லை. ஆனால் நீங்கள் நம்ப மாட்டேன், நீங்கள் கோயிலுக்கு ஒரு 9 நாள் தொடர்ந்து வந்தால் நங்கநல்லூர்லேருந்து படிப்பாங்க. இப்போ லாஸ்ட் இயர் அவளுக்கு 3 இயர்ஸ் பேக்கு அவளுக்கு வந்து ரெட்டை குழந்தை பைய பிறந்திருக்கு. ஆனால் முக்கியமான அதிசயம் நடந்தது இந்த பாபா கோயில். அவங்க அம்மா வீடு வந்து குளத்தூர்ல இருக்கு, ஆனால் அவள் இருக்கிறது மடிப்பாக்கம். ஆனால் அந்த 8 வருஷத்துக்கு அவள் எவ்வளோ கோயில் போயிருந்தாலும் அந்த கோயிலில் வந்து அந்த 9 நாள் தொடர்ந்து அவள் வந்து சுற்றிட்டு, அதுக்கப்புறம் அவளுக்கு ஒரு அதிசயம்னா, இப்போ ரெட்டை குழந்தை, அந்த குழந்தைங்களுக்கு 3 வருஷம் ஆகுது. எப்போ இங்கே வந்தாலும் இவரை பார்க்காம போக மாட்டான். என்னுடைய வாழ்க்கையிலேயே நிறைய நடந்திருக்கு. அப்புறம் என்னோடய எங்கள் வீட்டுக்காரோட அவங்க பிரதரோட பையனுக்கு கொஞ்ச நாள் வேலை இல்லாமே இருந்தான், ரொம்ப சஃபர் ஆகிறாங்க. சொன்னேன் இங்கே வந்துட்டு போவா அப்படின்னு. நான் இங்கே வந்துட்டு போய் பாபா அவருக்கு நல்ல அதிசயம் உண்டாக்கி, அவனும் இப்போ ஒரு நல்ல ஒரு பிரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறான். நிறைய நடந்திருக்குங்க. நம்பிக்கையே நானும் ஒரு 3 வருஷமாக எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம் வந்துடுவேன். நானும் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு எனக்கும் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸு நிறைய இது பாபா எனக்கே வாழ்க்கையில் நினைக்கிறேன். நான் பாபாவுக்கு இன்றைக்கும் தொண்டு செய்யணும்னு விருப்பப்படுறேன். எத்தனை தெய்வங்கள் இருந்தாலும் என்னோட பாபா தான் எனக்கு ரொம்ப நன்றிங்க. எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்த கோயில் நிர்வாகத்திற்கு மிக்க நன்றி. வாழ்க வளமுடன் சாய்ராம். நான் இந்த 4 வருஷம் இருக்கிறேன். இங்கே வந்து பையன் பையனுக்கு 4 வருஷம் ஆச்சு. ஒரு 4 வருஷம்
தொடர்ந்து கழிச்சு தான் பண்ணுவோம். இந்த கோயில் தொடர்ந்து வந்தோம்னால எங்களுக்கு பேரம் கிடைக்கும். எங்கள் வீட்டுக்கார சைவம் ரொம்ப அற்புதம் பண்ணியிருக்காரு. அப்படின்னு நல்லா பண்ணணும் நிறைய எங்களுக்கு வேண்டிய குடும்பமான ஓம் சாயா. நான் இலக்கியா, சென்னை கொளத்தூர்ல இருந்து வரேன். எனக்கு சமமாக ஒரு 2 வருஷமாவே சாயராம் இந்த கோயிலுக்கு அடிக்கடி வர பழக்கம். எனக்கு ரொம்ப என்னன்னா, எனக்கு கொரோனா டைம்ல நாங்கள் அடிக்கடி வந்து பழக்கம். எங்கள் அப்பாவுக்கு உடம்பு முடியாமல் இருந்து டயாலிசிஸ்ல ரொம்ப வீக் ஆகிட்டாங்க. ஆனால் இந்த கோயிலுக்கு வந்து இப்போ இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, இப்போ அவங்களுக்கு உடம்பு நல்லா இருக்கு. அண்ட் நான் பிளேஸ் ஆனதுக்கு முதல் ரீசன் சாயராம் தான். காக்னிசன்ல நான் பிளேஸ் ஆகிட்டேன். எனக்கு ஒரு நாள் ரொம்ப அந்த இன்டர்வியூ அப்போ நான் ரொம்ப டவுன் ஆயிருந்தேன். என்னால் முடியல முடியலன்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். அன்றைக்கே நான் வந்து இங்கே வந்து பூஜை பண்ணி சாப்பிட்டு வேண்டிட்டு போனேன். அடுத்த நிமிஷமே எனக்கு கன்ஃபார்ம் லெட்டர் வந்துச்சு, ஆஃபர் லெட்டர் வந்து இப்போ நான் ப்ளேஸ் ஆகிட்டேன். அது ரொம்ப பெரிய அற்புதமான விஷயமா நான் நினைக்கிறேன் சார்.